தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மாத ராசி பலன், செப்டம்பர் மாத ராசி பலனை விரிவாக டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். 450,000 அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க, நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மகர ராசி, செப்டம்பர் மாத ராசி பலன். ஸோ செப்டம்பர் மாதத்தில் மகரம் அப்படிங்கிறது ராசிக்கு ஒரு சனி கிரகம் எவ்வளோ ஃபேவராக இருக்கோ அவ்வளோ தூரம் அந்த மாதம் அந்த ராசிக்கு முழுமையான நல்ல பலனை கொடுக்கும். சனி வக்ர நிவர்த்தி செப்டம்பர் 7ஆம் தேதி, சனி 12ஆம் இடத்துக்கு வந்தால் கூட மகர ராசிக்கே அதிபதி சனி. அந்த ராசிக்கு அதிபதி சனியாக இருக்கிறதுனால அதிக தொல்லைகளை அந்த ராசி கொடுக்கறதில்ல. எனினும் 12th ஹவுஸில் சாட்டர்ன் வரும்போது வாழ்க்கையில் வந்து சில பாடங்களை புகட்டக்கூடிய இடம் இந்த 12ஆம் இடம். சில விரயங்கள், சில உபாதைகள், சில நெருக்கடிகள் இதெல்லாம் கொடுப்பார் சனி. சரி, மகரம்க்கு நம்ம வந்து எதெல்லாம் ரொம்ப ஃபேவராக இருக்குது அப்படின்னு இந்த மாதத்தில் பார்த்தோம்னா, புதன் சுக்கரன் பலமான அமைப்பு இந்த மாதம் உண்டு. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல, அதாவது அந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல புதனும் சூரியனும் மாத துவக்கத்துலேருந்து 3rd ஆஃப் செப்டம்பர்லேருந்து புதன் 8ஆம் இடத்துல, அதேமாதிரி சூரியன் 8ஆம் இடத்துல, இந்த கிரகங்கள் வந்து கிட்டத்தட்ட 17ஆம் தேதி வரைக்கும் சூரியனும் 19ஆம் தேதி வரைக்கும் புதனும் இருக்கிறது. சில பலன்கள் எதிர்மறையாகவும் சில பலன்கள் சாதகமாகவும் முடியும். ஏன்னா மகரத்துக்கு இந்த புதன் 9க்கு அதிபதியாக வருவார், 6க்கு அதிபதியாக வருவார். 6க்கு அதிபரான புதன் எப்போல்லாம் 8ல போகிறாரோ அப்போல்லாம் அவங்களுக்கு விபரீத ராஜயோகம், எதிர்ப்புகள், போட்டிகள், பிரச்சனைகள்லாம் மறையக்கூடிய அவயோகம், சுபயோகம் இதெல்லாம் மாறி மாறி கொடுக்கும். அப்போது இந்த சூரியன் 8ஆம் இடத்துலேருந்து சூரியனும் புதனும் 1ஆ மகரத்துக்கு வந்து 9ஆம் இடத்துல நகரும் பொழுது இந்த புத ஆதித்ய யோகம், மாதத்துடைய தோகத்தை 8ஆம் இடத்துல இருக்கிறதும் ஆதித்ய யோகம் தான், 9ல போனாலும் ஆதித்ய யோகம் தான். ஆனால் மகரத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல புதன் உச்சம், இந்த மாதத்துடைய 2nd ஆஃப் செப்டம்பர்லேயே சுக்கரன் உங்களுக்கு வந்து மூல திரிகோணம். இந்த சுக்கரன் 10ஆம் இடத்துல மாலவிய யோகம், மூல திரிகோண யோகம், ஆட்சி யோகம், லக்ன சுப யோகம், இத்தனை யோகத்தையும் செயல்படுத்தக்கூடிய அமைப்பை இந்த மகரத்துக்கு இந்த சுக்கரன் கொடுப்பார். சுக்கரன் ஒரு கிரகம் மட்டுமே ஒரு பலமான இடத்துல சுபமான பலனில் சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டார்னா, நிச்சயமாக இந்த மாதம் உங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷன், கரியர், நேம், ஃபேம், உங்களோட எஜுகேஷன், உங்களோட ட்ராவல், உங்களுடைய மேரேஜ், எல்லா ப்ராஸ்பெக்ட்லேயும் நமக்கு வந்து ஃபேவரான பலனை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சுக்கரன் மட்டுமே கொடுக்கும். ஏன் கொடுக்குது சுக்கரன்? இந்த சுக்கரன் தான் உங்களுக்கு வஜ்ரமாதிபதி. அவர் தான் நீங்கள் செஞ்ச பூர்வ ஜென்மங்களுக்கு புண்ணியத்துக்கு அதிபதி. பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியங்களை கொஞ்சமாக இந்த ஜென்மத்தை அனுபவிக்கணும்னா, எப்பெல்லாம் அந்த ராசியில் பிறந்து அந்த லக்னத்தில் பிறந்து அந்த கோல் 10ஆம் இடம் இல்லை யோகம், நான் சொன்ன மாலவி யோகம், ஆட்சி யோகம், உச்ச யோகம், பஞ்சமஸ்தானம், கேந்திர கோணம், இந்த மாதிரி இடங்கள்லாம் அந்த கிரகங்கள் வருதோ, சுய ஜாதத்திலும் சுக்கரன் வலுப்பெற்றிருந்தால், யோகம் பெற்றிருந்தால், தோஷம் பெறாமல் இருந்தால், இந்த செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் பூர்வ ஜென்மத்தை செஞ்ச புண்ணியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ டெஃபினட்டாக இந்த செப்டம்பர் மாதத்தில் புதன் உச்சம் பெற்று 19ஆம் தேதிக்கு மேலே, தட் இஸ் 2nd ஹாஃப், கிட்டத்தட்ட இந்த கடைசி 11 நாட்கள் இந்த மாதத்தில் உச்சம் பெறக்கூடிய புதனால் புகழ், கீர்த்தி, வருமானம், உங்களோட தொழிலில் வந்து ஒரு புதிய நுட்பம், புதிய துவக்கம், புதிய ஆளுமை, முன்னேற்றம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய பலன் புதன் கொடுக்கும். செவ்வாய் வந்து உங்கள் ராசியில் தான் உச்சம் பெறும். செவ்வாய் எப்போல்லாம் வந்து உச்சம் பெறாரோ மகரத்தில், அப்போல்லாம் அவங்களுக்கு பூமி யோகம், அரசியலில் யோகம், அரசாங்க துறையில் யோகம், இராணுவத்தில் யோகம், மருத்துவத்துறையில் யோகம், காவல்துறையில் யோகம், இந்த யோகங்கள்லாம் செயல்படுத்தும். இந்த செவ்வாய் மகரத்தில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சி உச்சம் பெற்று ஒரு முன்னோக்கி நகரக்கூடிய அந்த நகர்வு, அதிகார பலம், ஆட்சி பலம், அவங்க நினச்சி செய்யக்கூடிய திட்டத்தில் வந்து ஒரு முழுமையான நிறைவேற்ற தன்மை, அவங்களுக்கு ஆதரவு, அவங்களுக்கு பெரிய ஒரு உடல் ஆரோக்கிய பலம், தன்னம்பிக்கை இதெல்லாம் வளரக்கூடிய நேரம் தான் இந்த செப்டம்பர் மாதத்தில் மகர ராசியை பொறுத்த வரைக்கும். ஸோ மகரம் அப்படிங்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும், ஒரு பக்கம் சுக்கரனால் சுப பலன்களும், அது திருமணம்னு எடுத்துக்கலாம், குழந்தை பிறப்புன்னு எடுத்துக்கலாம், வீடு கட்டுறதுன்னு எடுத்துக்கலாம், வாகனம் வாங்குறதுன்னு எடுத்துப்போம், இல்லை வேறு ஒரு நியூ இன்வெஸ்ட்மெண்ட், குழந்தைங்களுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், வித்யா, புதுசாக கற்றுக்கூடிய ஒரு நாலேஜ், ஞானம், சினிமா, ட்ராமா, இல்லை எழுத்தாளர்கள், ஒரு சமூக சேவை செய்யக்கூடிய ஒரு துறையை சேர்ந்தவர்கள், அனைத்து துறைக்கும் மகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் முழுமையான, ஆதரவான, ஆளுமையான, ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய, பெயர் புகழ் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பு மிக்க மாதமாக தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. இதில் நெகட்டிவாக ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அந்த கேது ராகு 1 & 7 இருக்குது, சின்ன சின்ன தடைகள் பண்ணும். எத்தனை தான் இந்த ராகு கேது நிழல் கிரகங்கள் தடைகள் பண்ணாலும், எப்படி நிழல் சூரியனுடைய வெளிச்சம் படும்போது ஒவ்வொரு இருளும் மறை அழியுதோ, ஒவ்வொரு இருளும் மறையுதோ,
அது போன்று இந்த சாயா கிரகங்கள் செய்யக்கூடிய இடையூறுகளை சுப கிரகங்கள் ஆட்சி உச்சம் வலிமை பெறும் காலம் யோகமாக அமையும். மகரத்துக்கு இன்னும் நெருக்கத்தில் நெக்ஸ்ட் மந்தில் குருவுடைய டிரான்சிட், குருவுடைய பெயர்ச்சி முழுக்க முழுக்க சாதகமான பலனை ஏற்படுத்தக்கூடிய நேரம் நெருங்குகிறது. ஓவரால் செப்டம்பர் மகரத்துக்கு இனிமை, சுகம், முன்னேற்றம், ஆனந்தம், முயற்சியில் வெற்றி, காரிய சித்தி நடக்கக்கூடிய ஒரு மாதம். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், இந்த மாதத்துக்குண்டான கிரகங்களுடைய நகர்வை வச்சு கணிக்கப்பட்டு சொல்லப்பட்ட ஒரு பொது பலன். உங்களுக்கு உங்கள் பர்சனல் சார்ட், அதாவது ஜாதகம் வந்து ஜன காலத்தில் உள்ள ஜாதகத்துடைய பலன் என்ன, யோக அவயோகங்கள் என்ன, என்ன தசாபுத்தி நடக்குதுன்றதை அக்யூரேட்டாக கணித்து உங்களோட லக்னத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது தான் என்ன பலன் நடக்கும், என்ன பலன் நடக்காது, எந்த பலன் எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தி அடையுங்கிறத நம்ம கணிக்க முடியும். ஒருவேளை அந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பருக்கு உங்களுடைய நம்பரில் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் உங்கள் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இட்ஸ் பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.